Ashwin, career consultant and analyst. Today we are going to see about International Chemistry Olympiad. In the International Chemistry Olympiad, yaar nadathraanga appadina ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரி அதை எடுத்து நடத்துவாங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட முடியுமா அப்படின்னா கிடையாது. இந்த இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாலு ஸ்டேஜ் நம்ம கடந்து அஞ்சா ஸ்டேஜில் தான் நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடை கலந்துக்க முடியும். இந்த நாலு ஸ்டேஜுமே எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தேர் ஆர் ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆர் அவைலபிள் டு ரீச் தட் இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட். ஓகே, இந்த இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடை அட்டன் பண்ணலாம். இதை யார் வந்து நடத்துவாங்க அப்படின்னா, ஸ்டேஜ் ஒன் யார் நடத்துவாங்க அப்படின்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் அதை நடத்துவாங்க, இன் அசோசியேஷன் வித் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் அசோசியேஷன். இவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் நடத்துவாங்க. செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அண்ட் அப் டு த லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது லாஸ்ட்டில் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிற வரைக்கும், அதுக்கான செகண்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் போகிற வரைக்கும் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னா ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படிங்கிறது நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டேஜ் ஒன், அது என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனை ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவாங்க. இதுதான் வந்து ஸ்டேஜ் ஒன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் நடத்துவாங்க, இன் அசோசியேஷன் வித் த கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் அசோசியேஷனோட சேர்ந்து இதை நடத்துவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஷின் சார் இருக்கும், என்ன கொஷின் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கொஷின்ஸ் வந்து இந்த பார்ட் ஒனில் கேட்பாங்க. 80 கொஷின்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் 3-3 மார்க்ஸ் இருக்கும். அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா 240 மார்க்ஸ், அதாவது 80 கொஷின்ஸ் 240 மார்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் வில் ஹாவ் 3 மார்க்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ராங் ஆன்சர் வில் கேரி -1, தட் இஸ் நெகட்டிவ் மார்க் வந்து -1 வரும். நீங்கள் அட்டன் பண்ணாமையே விடுற கொஷினுக்கு வந்து 0 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 240 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. இதோடு வந்து இந்த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸோட வேலை முடிஞ்சிடும். இந்த இதில் வந்து செலக்டாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜிலேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறவங்க 300-500 ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு போவாங்க. சரி சரி, இது இதை வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, டாப் மார்க் வைஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் போகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் கோட்டாவும் அதில் இருக்குது. அப்போ ஸ்டேட் வைஸாகவும் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் போகும். இது எப்படி ப்ராசஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் எழுதியிருக்கக்கூடிய அந்த 20,000 பேர்த்துலேருந்து 50,000 பேர் வரைக்கும் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டில் டாப் 10 யார் மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட் மார்க்கை கையில் எடுத்துக்குவாங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையும் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க்கை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆவரேஜ் மார்க்கில் 80% ஆஃப் மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்களோ அத்தனை பேரையும் அப்படியே வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லப்படுற இந்தியன் நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போது அவங்களுக்கு தேவைப்படுற மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. அந்த ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்படுற அந்த 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 80% ஆஃப் ஆவரேஜ் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் எலிஜிபிள் கட் ஆஃப், அதாவது வந்து இந்த என்ட்ரன்ஸ் அதாவது ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் டூக்கு போகிறதுக்கு மினிமம் எலிஜிபிள் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க்ஸில் 50% ஆஃப் மார்க் எடுக்கிறவங்கள இந்த ஸ்க்ரூட்டினிக்கு போவாங்க. அதாவது வந்து ஒருவேளை அந்த 80% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து தேவைங்கிற நம்பர் நம்மளுக்கு கிடைக்கலனா இந்த 50% ஆஃப் மார்க் எடுத்தவங்களை வந்து கையில் எடுத்துக்குவாங்க. இந்த எல்லாத்தையும் எடுப்பாங்களானா எடுக்க மாட்டாங்க. அந்த 50%லிருந்து 80% ஆஃப் மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக பிரித்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜுக்குரிய கோட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கான மார்க்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும்.
நம்ம இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடில் வர இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதாவது நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அதுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சார் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years ஆஃப் அனலைசஸ்னு எடுத்து வச்சு பார்த்ததில் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அதாவது நீங்கள் தமிழ்நாடு கோட்டாக்குள்ளே நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து 135 marks அண்ட் அபவ் வாங்கினீங்கன்னா இட் வில் பி த சேஃபர் சைட் ஃபார் யூ. தட் மீன்ஸ் அவுட் ஆஃப் 240 marks நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வில் பி எ சேஃபர் சைட் மார்க். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டேஜ் ஒன்னிலிருந்து இந்த 135 mark அண்ட் அபவோ அல்லது அந்த 50% ஆஃப் ஆவரேஜ்லையோ அல்லது 80% ஆஃப் த டாப்பர்ஸ் ஆவரேஜ்லேருந்தோ நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 5 questions கொடுப்பாங்க. இது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே எம்சிக்யூ தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கிடையாது, சப்ஜெக்டிவ் எழுத சொல்லுவாங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 questions இருக்கும், 5 questionsக்குள்ளே சப்டிவிஷன் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா சப்போஸ் யூ டேக் த கொஷின் நம்பர் 2 அப்படின்னா 2.1, 2.2, 2.3, 2.4 இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினையும் பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கொஷினும் கிட்டத்தட்ட ஒரு 20 marks அலாட் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸாக்டாக வந்து இந்த எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டேஜ் 2, 3, 4 நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஒரு கொஷின் டிஃபிகல்ட்டி பொறுத்து அதை செட் பண்ணியிருப்பாங்க இந்த இந்தியன் நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும். ஸோ 5 questions இருக்கும். 5 questionsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து சப்ஜெக்டிவாக கைப்பட நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டிய ஆஃப்லைன் எக்ஸாம் இது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 300-500 செலக்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு, இதில் இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் டாப் 35 students மட்டும் எடுப்பாங்க. இதில் வந்து ஸ்டேட் கோட்டா வருமா சார் அப்படின்னா ஸ்டேட் கோட்டா வரவே வராது. இது வந்து ஓப்பன் டு ஆல் தான், தட் மீன்ஸ் ஆல் இண்டியா கேட்டகரி தான். ஸோ இந்த 300-500 ஸ்டூடெண்ட் அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆனவங்கள்லேருந்து 35 பேர்த்த டாப் 35 students தான் வந்து எடுத்துக்க போகிறாங்க இதில். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன் கம் செலெக்ஷன் கேம்ப், OCSC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன எப்படி சார் இதில் ஸ்க்ரூட்டனைஸ் இருக்குமோன்னா எஸ் இந்த ஸ்டேஜ் 3லேயும் ஸ்க்ரூட்டனை பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டேஜ் 4க்கு அனுப்புவாங்க. இந்த ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் என்ன எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 questions கேட்பாங்க. 3 questions வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும், 3 questions வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கேட்பாங்க. ஸோ இந்த 6 questionsல் வந்து இந்த 3-3 இருக்கும். அதில் வந்து அந்த தியரிட்டிக்கல் கொஷின்ஸுக்கு வந்து 60% வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ்க்கு வந்து 40% வந்து வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக இதுக்கான நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்களோ இந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து யார் வந்து டாப் பெர்ஃபார்மராக வராங்களோ அதுலேருந்து ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுப்பாங்க. அப்போ 35 அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டை வந்து இதில் எடுப்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் வந்து 5 ஸ்டூடெண்ட்டை தான் இது வரைக்கும் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3லேருந்து ப்ரொமோட் ஆகி ஸ்டேஜ் 4க்கு போகிறவங்க வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எந்த ஒரு எலிமினேஷன் இல்லாமல் ஸ்டேஜ் 5னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடுக்கு இவங்க எல்லாம் அப்படியே போவாங்க. பட் இந்த ஓரியன்டேஷன் கேம்ப்பாக இருக்கட்டும் 14 days வந்து கேம்ப்பில் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த ஸ்டேஜ் 3லேருந்து ஸ்டேஜ் 4க்கு அனுப்புவாங்க. இந்த ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது என்னென்னா ப்ரீ டிபார்ச்சர் கேம்ப். இந்த ப்ரீ டிபார்ச்சர் கேம்ப்பில் வந்து இதுலேயும் 14 days வந்து உங்களுக்கு ரிகரஸ் ட்ரைனிங் வந்து எனார்மஸ் ஒரு எஃபோர்ட்டை போட்டு இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸு, லீடிங் கெமிக்கல் இன்ஜினியர்ஸு, அது மாதிரி ஒரு ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து என்ன வந்து கெமிஸ்ட்ரி சைடில் வந்து வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாக உங்களுக்கு சூப்பராக வந்து த பீப்புள் வில் ஒண்டர்ஃபுல்லி டீச் யூ. ஸோ அந்த 5 பேர் ஐ கேன் ஈவன் சே தட் 5 people ஆர் வெரி வெரி கிஃப்டட். ஸோ அவங்க வந்து வேர்ல்டு லெவலில் நடக்கிற இந்த கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கிற அத்தனை ரிசர்ச்சும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ப்ரீ டிபார்ச்சர் கேம்ப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க. யூ வில் கெட் எ வண்டர்ஃபுல் நாலேஜ் ஆன் கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி இந்த 5 பேர்த்தையும் ஒரு 2 mentors வச்சு 5th stage இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரி நடத்துவாங்க. நெக்ஸ்ட் இயர் 2020 தான் நீங்கள் 11th and 12th students நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த வருஷம் ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரி நடத்துனாலும் அந்த கண்ட்ரிக்கு உங்களையே 2 mentors சேர்த்து வச்சு உங்களையே கூட்டிகிட்டு போவாங்க.
அங்கே போய் நீங்கள் பண்ணுனீங்க அப்படிங்க உங்களோட திறமை அங்கே காமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஏ ஒண்டர்ஃபுல் லைஃப். பட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடுக்கு போன தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 குறைவு தான், மிக மிக குறைவுன்னு சொல்லலாம். ரொம்ப அதிபயங்கர காம்படிஷன் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்லேருந்தும் நியூ டெல்லியிலிருந்தும் ஆந்திர பிரதேசிலிருந்தும் தெலங்கானாவிலிருந்து தான் பயங்கரமான காம்படிஷனாக இருக்குது. ஸோ இந்த நாலு ஏரியா தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குன்னே ஒரு தலைநகரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி புவர். வி வேர் இன் least 5 states in the country regarding this international chemistry olympiad oda participation ah irukkatum alladhu win pannavangala irukkatum idilla. Okay sir, so idu varaikku neenga indha process everything neenga solittinga, na idhukku eppadi sir prepare pandrathu appdin ellathukku adutha oru question varum. Eppadi prepare pannanum appdina indha chemistry porathu varaikku oru periya plus point enna na NCERT book, சிபிஎஸ்சி கொடுக்குற என்சிஆர்டி புக் தான் உங்களுக்கு பைபிள். ஸோ இந்த 11th அண்ட் 12th என்சிஆர்டி புக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தரவாக நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிற இருக்கிறதுனால 11th ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் 12th ஸ்டூடெண்ட்டோட பேசிக்ஸ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய டஃப்பாக இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாவே யூ கேன் மேக் இட். ஏன்னா அது இல்லாமல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து 130 தான், அப்படியே 130-135 கிட்டத்தான் இருக்கிறங்கிறதுனால யூ கேன் ஈஸிலி ஸ்கோர். பிகாஸ் கெமிஸ்ட்ரி இஸ் எ வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட் வென் கம்பேர்ட் டு ஈவன் ஜேஇ ஆர் நீட் ஆர் எனி திங். ஸோ ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் திஸ். But if you put a small hard work in this regard, surely you can get into the stage 2 of this Olympiad. Book na porthu varaikum NCERT oda chemistry books vandu kattayama neenga padinga. Apart from this pathina inda Homi Baba Center for Science Education, adhavad stage 2 irundhu stage 5 varaikum responsibility na solrane, avangale pathina books publish pandranga. So avanga kitta irundhu neenga DD anichuttingna periya amount la kedaiyadhu, rendu book kudupanga, ovvoru book verum 100 rupaya 70 rupaya avladha irukum. டிடி எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அந்த புக்கு தேடி வரும். ஸோ அந்த புக்கையும் வாங்கி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எனக்கு ஆல்ரெடி டைம் இருக்குது சார், ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு மெனி திங்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எம்டிஜியோட ப்ராப்ளம் சால்விங் எம்சிக்யூ இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும், அதையும் வாங்கி நீங்கள் கட்டாயமாக சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஈஸியாக இருக்கும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ரொம்ப எஃபோர்ட் எடுத்து கொண்டுட்டு போகிறது இல்லை அப்படிங்கிறதான் இந்த என்னோடய அனாலிசிஸ் மூலமாகவும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் தெரியுது. கட்டாயமாக நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் கட்டாயமாக நீங்கள் இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த 2020 நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடில் கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் நாட்டும் நம்ம இந்தியாவை ரெஃபர் பண்ணி போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டோட ஆசை அப்படின்னே சம சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து டூ ஹார்ட் ஒர்க். ஸோ வாட் எவர் த ஹெல்ப் யூ நீட் யூ கேன் காண்டாக்ட் மீ அட் எனி டைம். யூ கேன் சி மை நம்பர் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸோ தட் யூ கேன் கால் மீ அட் எனி டைம். ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ டு ஹெல்ப் அட் எனி டைம்.